சொல்லுப்பா, எலக்ட்ரீஷியன்பா, மோட்டார் ரிப்பேர் பண்ண வந்திருக்காரு. நன்றி ஆண்டவரே. வீட்டுக்கு வந்து வேலை செய்ய சொன்னா உட்காந்து அரை மணி நேரம் போயிருக்கு. வந்து தண்ணி இல்ல, காலையில இருந்து தண்ணி வரல. நானே குளிக்காம வேலைக்கு போயிருந்தேன். தப்புன்னு பண்ணுவானுங்க பார்த்தா உக்காந்து ஜபம். சரி, ஜபம் தான் பண்ணுவானு பார்த்தா அரை மணி நேரம் வேலை கொடுக்குறதுல காசு கொடுக்கலான்னு பார்த்தா ஜபத்துல ஓட்டிடுவான். அங்க போய் நம்ம மணிக்கணக்கா ஜபிச்சுட்டு அது ஒரு சரியில்லாத காரியம். தம்பி, வேலை பார்க்கிற இடத்துல வேலை தான் பார்க்கணுமே தவிர அங்க போய் நீங்க ஜபிச்சு கொண்டிருக்கிற வேலை நேரத்துல வேலையை தான் பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம். ஜபம் வந்து நீங்க உங்க வீட்டுல எவ்வளவு நேரம்னாலும் நீங்க பண்ணிட்டு உங்க வேலை செலத்துல நீங்க வேலையை தான் பார்க்கணும். அதுல நீங்க கவனமா இருக்க இல்லைன்னா நீங்க அதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டியதும் வேலையை கூட நீங்க இழக்க வேண்டியது என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியா நடக்க பார்த்துட்டு தம்பி. புரிஞ்சுக்கிட்டேன். வேலை பார்க்குற இடத்துல போயிட்டு நம்ம வேலையை மட்டும் சரியா பார்க்கணும். வீட்டுல வந்து எவ்வளவு நேரம் சொல்ல முடியும் அதனையா? ஆமா, அதான் சொல்றேன். சரி, ரொம்ப நன்றியா.